சாதாரண நிலையில் இருந்து இளவரசியாய் உயர்ந்து பின் அந்நிலையையும் துறந்த டயானாவின் வாழ்க்கையை அவரது அணிகலன்களில் இருந்து ஆடைகளில் இருந்தும் கூட நம்மால் அடையாளம் காண முடியும். அந்த அணிகலன்களும் ஆடைகளும் 16 வயதில் இளவரசர் சார்லஸை சந்தித்ததில் துவங்கி 36 வயதில் டயானா மரணித்தது வரை அவரது வாழ்க்கையை கூறுகின்றன. இருபது ஆண்டுகால டயானாவின் வாழ்க்கையில் நிகழ்ந்த பல ரம்மியமான நிலைகளையும் சோகமான நிகழ்வுகளையும் டயானாவுடன் இருந்து கவனித்த அவரது ஆடைகளும் அணிகலன்களும் அவரை பற்றி கூறும் கதை இன்றைய வரலாற்றின் மறுபக்கத்தில். ரோம் நகரம் புனிதர்களின் நகரமாகவும் போப்பாண்டவரின் நகரமாகவும் கருதப்படும் இந்நகருக்கு 1996 ஆண்டு இளவரசி டயானாவும் அவரது சகோதரி சாராவும் வந்திருந்தனர். இது தனிப்பட்ட பயணம் என்றபோதும் டயானாவின் வருகை குறித்த செய்தி பரவியதும் ரோம் நகரமே வாகன நெருக்கடியால் முடங்கிப் போனது. இளவரசர் சார்லஸ் உடனான தனது திருமண உறவை முறித்து கொள்ளும் தருவாயில் இருந்தபோதும் டயானா உலக மக்கள் அனைவரையும் ஈர்க்கும் ஒரு சர்வதேச ஆளுமையாகவே இருந்தார். இங்கிலாந்தின் எதிர்கால அரசி என்று இருந்த டயானா மனமுறிவை பெற்ற ஒரு தனி மனிதராக மாறினார். இதையும் அடையாளப்படுத்தின அவரது உடையும் அணிகலன்கள். இளவரசிக்கான மகுடங்களும் அரச குடும்பத்து உடை அமைப்புகளும் மாறின. கேத்தரின் வாக்கர் என்று புகழ்பெற்ற ஆடை வடிவமைப்பாளரின் உடைகளையும் இளவரசி உடுத்தத் தொடங்கினார். முத்து மற்றும் வைரங்களால் வடிவமைக்கப்பட்ட காதணிகளை அணிந்திருந்தார். ஃப்ளாரன்ஸ் ஐரோப்பிய மறுமலர்ச்சி காலத்தின் பிறப்பிடம் என்று கருதப்படும் இங்கு அரசுமுறை பயணத்தை சார்லஸும் டயானாவும் மேற்கொண்டிருந்தனர். 1985 நிகழ்ந்த இப்பயணத்தின் போது டயானா நீல நிற உடையுடன் சஃபயர் கற்களாலான காதணியை அணிந்திருந்தார். இந்த காதணிகள் திருமண பரிசாக சவுதி அரேபிய மன்னரால் டயானாவுக்கு வழங்கப்பட்டது. இக்காலகட்டத்தில் டயானா பெரும்பாலும் சஃபயர் கற்களாலான அணிகலன்களையே அதிகம் பயன்படுத்தி வந்தார். மேலும் இக்காலகட்டத்தில் அவர் பயன்படுத்திய அணிகலன்கள் பெரும்பாலும் சவுதி அரேபியாவில் தயாரிக்கப்பட்டவையாகவே இருந்தன. மிகவும் மகிழ்ச்சியாக தனது கணவருடன் இருப்பதைப் போல் வெளி உலகத்திற்கு டயானா காட்டிக்கொண்டிருந்த இக்காலகட்டத்தில் அவர்களின் மன வாழ்க்கையில் சிக்கல்கள் எழத் தொடங்கியிருந்தன. 1995 ஆண்டு முன்னாள் அமெரிக்க அதிபர் ஹென்றி ஹெசிங்கர் டயானாவை நியூயார்க் நகரத்திற்கு அழைத்து அவருக்கு சிறந்த மனிதநேய பங்காளர் என்ற மதிப்புமிக்க பட்டத்தை வழங்கினார். இவ்விழாவில் கலந்து கொள்ள வந்திருந்த டயானா அமீர் மன்னன் தனக்கு பரிசாக வழங்கிய முத்து மற்றும் வைரங்களாலான காதணிகளுடன் நீளம் குறைந்த ஆடைகளையும் அணிந்து வந்தார். எந்த நிலையிலும் அனைவரது கவனத்தையும் எப்படி ஈர்ப்பது என்பது டயானாவுக்கு நன்கு தெரியும். 19 வயது டயானா மழலையர் பள்ளியில் உதவியாளராக பணிபுரிந்த போது தன் குடும்பத்தினர் தனது 16 ஆண்டு பிறந்தநாள் பரிசாக கொடுத்த சங்கிலியை அணிந்திருந்தார். தனது திருமண நிச்சய விழாவிற்காக பக்கிங்ஹாம் அரண்மனையில் அதிகாரப்பூர்வ நகை வடிவமைப்பாளர்கள் பல்வேறு மோதிரங்களை காட்டிய போது ஓவல் வடிவ சஃபயர் கல்லை சுற்றி வைரங்கள் பொருத்தப்பட்டிருந்த மோதிரத்தையே தனது நிச்சயதார்த்த மோதிரமாக தேர்ந்தெடுத்தார் டயானா. டயானாவின் திருமண நிச்சய விழாவில் அவருக்கு அணிவிக்கப்பட்ட மோதிரத்தின் மதிப்பு சுமார் 20 லட்சம் இந்திய ரூபாய்க்கு சமம்.
and she wore it fantastically well. டயானாவின் மோதிரம் கராட்ஸ் என்ற பிரிட்டிஷ் அரச குடும்பத்தின் அங்கீகாரம் பெற்ற நகைப்பட்டறையில் உருவாக்கப்பட்டது. பல கைதேர்ந்த கைவினை கலைஞர்களின் திறமையுடன் விலை மதிப்பற்ற பல அணிகலன்கள் இங்குதான் உருவாக்கப்படுகின்றன. டயானா திருமணத்திற்கு முன்பு தன் எதிர்கால கணவருடன் சேர்ந்து வெளிப்படையாக கலந்து கொள்ளவிருக்கும் ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு சிறப்பான ஆடையை தானே வடிவமைத்திருந்தார் டயானா. முதன் முறையாக இளவரசர் சார்லஸுடன் பொதுமக்கள் முன்னால் டயானா தோன்றிய போது பலரும் அவரது உடை கவர்ச்சியாய் உள்ளதென்று விமர்சித்தனர். இந்த விமர்சனத்தால் டயானா மனமுடைந்ததாகவும் அதிலிருந்து அவரை மீட்டெடுத்து பத்திரிகையாளர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து டயானாவின் தோழி கரோலின் பிரைட் என்பவரை அறிவுரைகள் பல கூறி உதவினார் என்றும் கூறப்படுகிறது. டயானாவின் பிரபுத்துவமும் அவருக்கான சமூக அந்தஸ்து 1975 தனது சகோதரியுடனும் தந்தையுடனும் இந்த அரண்மனையில் குடியேறியதுடன் இணைந்தன. டயானா தனது குடும்ப பாரம்பரியத்தையும் அதன் வரலாற்றையும் பெருமிதமாக நினைக்கும் மனப்போக்கு கொண்டவர். 1977 இளவரசர் தனது இல்லத்திற்கு வந்தபோது தங்கள் மூதாதையரின் உருவப்படங்களை காண்பித்து பெருமையடைந்தார் என பின் நாட்களில் இளவரசர் சார்லஸ் குறிப்பிட்டிருந்தார். அப்போது 16 இருந்த டயானா மிகவும் துடிப்புடனும் மகிழ்ச்சியுடனும் படபடப்புடனும் நடந்து கொண்டார் என சார்லஸ் தனது திருமண நிச்சய விழாவில் தங்களது முதல் சந்திப்பை நினைவு கூர்ந்தார். தனது பாட்டி சிந்தியாவை போன்றே தோற்றம் கொண்ட டயானா 1961 பிறந்தார். கண்ணாடியாலான குதிரை வண்டியில் தனது தந்தையுடன் திருமணத்திற்கு ஊர்வலமாக சென்ற டயானாவை உலகம் அப்போதுதான் மனக்கோலத்துடன் காண நேரிட்டது. செயின்ட் பால் தேவாலயத்தில் தனது மகளின் திருமணத்தை காண வந்த டயானாவின் தாயும் நீல வண்ண ஆடையும் வெண்ணிற முத்துக்களால் ஆன அணிகலன்களும் அணிந்து வந்ததை கண்ட பலரும் முத்துக்களால் ஆன அணிகலன்கள் டயானாவின் குடும்ப அடையாளம் போலும் என்று விமர்சித்தனர். டயானாவின் பாட்டி, சகோதரிகள் சாரா மற்றும் ஜேன் இருவரும் முத்துக்களால் ஆன அணிகலன்களையே அணிந்திருந்தனர். மனக்கோலத்தில் இருந்த டயானா தனது குடும்ப பாரம்பரியத்தை நினைவூட்டும் வகையில் உருவாக்கப்பட்டிருந்த மகுடத்தையும் தன் தாய் தனக்கு பரிசாக கொடுத்த காதணிகளையும் அணிந்திருந்தார். திருமணத்திற்கு பிறகு தேன் நிலவுக்கு சென்றபோது கூட இளவரசி டயானா தன் சகோதரி தனது திருமண நிகழ்ச்சிக்கு அணிந்திருந்தது போன்றே முத்து மாலை ஒன்றையே அணிந்து சென்றார். இதனிடையே இளவரசர் சார்லஸ் தனது அப்போதைய தோழியான கமிலா பார்க்கரிடம் இருந்து பரிசு பொருளையும் பெற்றிருந்தார். தேன்நிலவின் போது கூட டயானா முத்துக்களாலான மாலைகளையே அணிந்திருந்தார். திருமணத்தின் போது மற்ற நாட்டு அரச குடும்பங்களில் இருந்தும் உலகின் பெரும் பணக்காரர்களிடம் இருந்தும் டயானாவுக்கு பல்வேறு அணிகலன்கள் பரிசாக குவிந்தன. பல அணிகலன்கள் பரிசாக வந்திருந்த போது சவுதி மன்னரிடம் இருந்து டயானாவிற்கு கிடைத்த பர்மா நாட்டு சஃபயர் கற்களுடன் வைரங்களையும் இணைத்து செய்யப்பட்டிருந்த மாலையே மிகவும் விலை உயர்ந்ததாக கருதப்படுகிறது. சஃபயர் மாலையுடன் நின்று விடாமல் காதணி, பிரேஸ்லெட், மோதிரம் என ஒரு கூட்டான பரிசு பொருளாகவும் அது இருந்தது. இதையே டயானா தன் வடிவமைப்பாளரிடம் கொடுத்து பல்வேறுபட்ட தோற்றங்களில் உருவாக்கி கொண்டார். 1996 11 அடுக்குகளை கொண்ட முத்து மாலையையும் அரபு மன்னர் கொடுத்த காதணிகளையும் அணிந்து அமெரிக்காவில் நிதி திரட்டும் விழாவில் பங்கெடுத்தார் டயானா. டயானாவிற்கு சவுதி மன்னர் கொடுத்த பரிசை
மிகவும் விருப்பமானதாக இருந்தது. கார்டிஃப் 1981. வேல்ஸ் மக்களிடம் முதன்முறையாக உரையாற்றப் போகும் பதட்டத்துடன் வந்த வேல்ஸ் இளவரசி அந்த நிகழ்விலும் கூட தனது மனம் கவர்ந்த சவுதி அணிகலன்களையே அணிந்து வந்தார். தனது முதல் குழந்தை வில்லியம் பிறந்த சில மாதங்களுக்கு பிறகு முதன்முறையாக பொது நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த டயானா ப்ரூஸ் ஃபீல்டு என்ற ஆடை வடிவமைப்பாளரால் வடிவமைக்கப்பட்ட நீல நிற உடையில் தோன்றினார். பல மாதங்களுக்கு பிறகு பொது நிகழ்ச்சியில் டயானாவை கண்ட பலரும் அவர் அதிக அளவில் உடல் மெலிந்திருப்பதைக் கண்டு அதிர்ந்து போயினர். 1982 இளவரசி டயானா அரச குடும்பத்திற்கு வாரிசான பிரின்ஸ் வில்லியத்தை பெற்றெடுத்தார். தனது மகனின் பெயர் சூட்டும் விழாவில் கலந்து கொண்ட டயானா சாதாரண ஒரு தாய் போன்றே உடை அணிந்து வந்தார். தனக்கு ஒரு மகனை ஈன்று கொடுத்ததற்கு பரிசாக டயானாவிற்கு அவரது கணவர் சார்லஸ் வைர மாலை ஒன்றை பரிசாக கொடுத்தார். இதே மாலையைத்தான் அடுத்த ஆண்டு தன் கணவனுடன் ஆஸ்திரேலியா செல்லும் போது அணிந்து சென்றார் டயானா. ஆஸ்திரேலியாவிற்கு செல்லும் போது தனது குழந்தையையும் அழைத்துச் செல்வதில் உறுதியாயிருந்தார் டயானா. திட்டமிட்டபடி மூவரும் தாயகம் திரும்புவதற்கு முன்பே மனைவியையும் குழந்தையையும் அங்கேயே விட்டுவிட்டு அவசர அவசரமாக சார்லஸ் மட்டும் நாடு திரும்பிய போது உலகம் டயானாவின் கண்ணீர் சிந்தும் முகத்தை முதன் முதலாய் கண்டது. இத்தருணத்தில் சார்லஸ் தனது காதலி கமிலாவுடன் தொடர்பில் இருப்பதாக சந்தேகித்தார் டயானா. 2 ஆண்டுகளுக்கு முன்பு 1983 மீண்டும் ஆஸ்திரேலிய பயணத்தின் போது சார்லஸ் தனது கடந்த பயண அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். It's amazing what ladies do when your back's turned. தனது குடும்பத்தை அடையாளப்படுத்தும் மகுடத்துடன் இளவரசி டயானா தனது மற்றொரு திருமண பரிசுடன் தோன்றும் காட்சி இது. இந்த மாலையுடன் தனது கணவர் சார்லஸிடம் இருந்து பரிசாக கிடைத்த எமரால்டு கற்களை பொருத்தி அதற்கு ஒரு புதிய வடிவம் கொடுத்தார் டயானா. பின்னர் அந்த பச்சை நிற எமரால்டு கற்கள் இளவரசர் சார்லஸின் 2வது மனைவி கமிலாவின் உடைகளை அலங்கரிக்கும் அணிகலனாக மாறியது. 1983 இளவரசர் வில்லியம்ஸுடன் நியூசிலாந்து சென்றிருந்த போது அங்கு வில்லியம்ஸ் தனது பெற்றோருக்கும் குழுமையிருந்த செய்தியாளர்களுக்கும் முன் தவழ்ந்து வந்து அனைவரையும் மகிழ்ச்சியூட்டினார். சார்லஸ் டயானாவின் முதல் ஆண்டு திருமண விழாவின் பரிசாக சார்லஸிடம் இருந்து கோலா பேர் பொருத்தப்பட்ட பிரேஸ்லெட் ஒன்று டயானாவிற்கு வழங்கப்பட்டது. ஒவ்வொரு திருமண ஆண்டின் போது ஒவ்வொரு பொருளாக அந்த பிரேஸ்லெட்டுடன் இணைத்து வந்த டயானா தனது 2வது மகன் ஹாரி பிறந்தபோது அதில் ஹெச் என்ற எழுத்தையும் முதல் மகன் வில்லியம்ஸை நினைவூட்ட டபிள்யூ என்ற எழுத்தையும் தங்கத்தில் செய்து இணைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் நாடாளுமன்ற கூடுகை இங்கிலாந்து இளவரசியின் வருகையோடு தொடங்கும். 1984 பாரம்பரியமிக்க அந்த அரசியல் நிகழ்வை தொடக்கி வைக்க பிரிட்டிஷ் அரசியுடன் டயானாவும் சார்லஸும் வந்தனர். இவ்விழாவில் பிரிட்டிஷ் அரசியை பின்னுக்கு தள்ளி அனைவரது கவனத்தையும் டயானா ஈர்த்து விட்டதாக அவர் மீது விமர்சனம் வைக்கப்பட்டது. இங்கிலாந்து அரச குடும்பம் மிக நீண்ட அதே நேரத்தில் தொடர்ச்சியாக அதிகாரத்தின் மையமாக இருப்பதால் அவர்களுக்கென்று பல தலைமுறைகளாக சேமிக்கப்பட்ட விலை மதிப்புமிக்க அணிகலன்கள் இருந்து வருகின்றன. ஒவ்வொரு விழாவின் போது அவர்களிடம் இருக்கும் சிறந்த அணிகலன்களை சூடுவது அவர்களின் வழக்கம். அணிகலன்களுக்கும் அரச குடும்பத்திற்கும் இருந்த தொடர்பை டயானா
விரைவிலேயே உணர்ந்தார். ஒருவேளை சார்லஸ் இங்கிலாந்து மன்னராக பொறுப்பேற்றிருந்தார், இளவரசி டயானா இந்த மகுடத்தை தான் அணிந்திருப்பார். இங்கிலாந்து அரசி எலிசபெத் ராணிக்கு அவரது தந்தையின் வழியிலிருந்து கிடைத்த இந்த மகுடத்தை எலிசபெத் ராணி அனைத்து முக்கிய அரசியல் நிகழ்வுகளின் போதும் அணிந்திருந்தார். 9 பெரிய முத்துக்களையும் பல விலை மதிக்க முடியாத வைர கற்களையும் கொண்டு அமைக்கப்பட்டிருந்த இந்த மகுடம் 1967 பிரிட்டிஷ் அரசி எலிசபெத் சவுதி அரேபியாவிற்கு அரசு முறை பயணமாக சென்றபோது முத்துக்களாலும் வைரங்களாலுமான மகுடத்தை அணிந்திருந்தார். 1983 டயானா ஆஸ்திரேலியா சென்றிருந்த போது எலிசபெத் ராணி டயானாவிற்கு ஒரு வைரமாலையை பரிசாக கொடுத்திருந்தார். பட்டத்து ராணி கொடுத்த நீல நிற உடையுடன் இங்கிலாந்து ராணி கொடுத்த வைர அணிகலன்களுடன் டயானா இங்கு வந்தது அரச குடும்பத்தில் அவருக்கு இருந்த முக்கியத்துவத்தை உணர்த்துவதாகவே இருந்தது. இப்பயணத்தின் போது டயானா சென்ற ஒவ்வொரு இடத்திலும் அவருக்கு ராணிக்கு இணையான வரவேற்பு வழங்கப்பட்டது. இதே பயணத்தின் போது சார்லஸும் டயானாவும் ஒன்றாக நடனமாடினர். இதில் டயானாவுக்கு கிடைத்த அதிக முக்கியத்துவம் பாதுகாப்பற்ற மனநிலையில் இருந்த அவரது கணவர் சார்லஸை மேலும் ஆத்திரமடையச் செய்தது. திருமணமான சில நாட்களில் இளவரசி டயானா அரச குடும்பத்தினரிடம் இருந்து வழங்கப்பட்ட எமரால்டு மற்றும் வைரக்கற்களை தனக்கு ஏற்ற வடிவங்களை தலைக்கு அணியும் அணிகலன்களாக மாற்றியிருந்தார். அதில் மேரி ராணியிடம் இருந்து அவரது பேத்திக்கு கொடுக்கப்பட்டு பின்பு எலிசபெத் ராணிக்கு வந்த ஆபரணங்களும் அடங்கும். ஆயிரத்து 1985 மீண்டும் பொதுமக்கள் முன்பு தோன்றிய இளவரசி தனது பாரம்பரியமிக்க அரசு அணிகலன்களுக்கு நவீன வடிவம் கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்தினார். தான் கலந்து கொண்ட ஒவ்வொரு பொது நிகழ்விலும் தன் உடைக்கும் அணிகலன்களுக்கும் சிறப்பு கவனம் எடுத்துக் கொண்டார் டயானா. Which was so much part of her personal style. She loved to play around with them. And I think that had a huge impact on fashion, on jewellery wearing generally throughout the 80s. British அரசி தனது மூதாதையரிடம் இருந்து பெற்ற ஆபரணங்களில் முக்கியமான ஒன்றாக கருதியது ராணி மேரியின் பாட்டியிடம் இருந்து பெறப்பட்ட மகுடம் ஆகும். இதே மகுடத்தை தான் 1980 போப்பாண்டவரை சந்திக்க சென்ற பிரிட்டிஷ் அரசி எலிசபெத் அணிந்து சென்றார். இந்த பாரம்பரியமிக்க மகுடத்தை போன்றே ராணி மேரி வடிவமைத்து எலிசபெத் ராணிக்கு கொடுத்த வைர அணிகலனைத்தான் எலிசபெத் ராணி டயானாவிற்கு திருமண பரிசாக வழங்கினார். இதையேதான் பல முக்கிய அரசு நிகழ்வுகளின் போதும் வெளிநாட்டு பயணங்களின் போதும் அணிந்திருந்தார் இளவரசி டயானா. இதே மகுடத்தை தான் 1989 டயானா ஹாங்காங் சென்றிருந்த போது கேத்தரின் வாக்கர் என்ற ஆடை வடிவமைப்பாளர் வடிவமைத்த வெண்ணிற ஆடையுடன் இணைத்து அணிந்து வந்தார். இதற்கு முன்பு வரை பாரம்பரிய உடையுடன் இம்மகுடத்தை அணிந்து வந்த டயானா இம்முறை தற்கால உடையுடன் இணைத்து பாரம்பரிய மகுடத்தை அணிந்து வந்தது சிலரிடம் கடும் விமர்சனங்களை உருவாக்கியது. டயானாவிடம் மற்றொரு விலை மதிப்பற்ற அணிகலனும் இருந்தது. இலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு கோழி முட்டை அளவிற்கு பெரிதான சஃபயர் கல்லை சுற்றி 2 வைரங்கள் அமைக்கப்பட்டு உடையுடன் சேர்த்து தோள்பட்டையில் இணைக்கும் அந்த அணிகலன் எலிசபெத் ராணியால் பரிசாக வழங்கப்பட்டது. 1982 அதை விருந்தொன்றிற்கு அணிந்து வந்த டயானா பின்பு அதையும் தனது முத்து மாலையுடன் இணைத்து அதன் தோற்றத்தை மாற்றி வடிவமைத்து மாலையாக அணிந்து கொண்டார்.
தன்னுடைய அணிகலன்கள் பலவற்றையும் அதன் பாரம்பரிய தன்மை மங்கிவிடாமல் அதே நேரத்தில் நவீன வடிவங்களை கொடுத்து பெரும்பாலும் தனக்கும் தனது குடும்பத்தாருக்கும் பிடித்த முத்துக்களுடன் அணிவதையே டயானா விரும்பினார். தனது வாழ்க்கையை எப்படி தானே வடிவமைத்துக் கொண்டாரோ அதே போன்று தனது உடைகளையும் அணிகலன்களையும் ஒப்பனையையும் கூட தனக்கென்று ஒரு தனித்துவம் கொண்ட ஒன்றாக வடிவமைத்திருந்தார் டயானா. இளவரசர் சார்லஸும் டயானாவும் 1985 வெள்ளை மாளிகைக்கு விருந்தினராய் சென்றனர். அப்போதைய அமெரிக்க அதிபர் ரொனால்டு ரீகனும் அவரது மனைவி நான்சியும் அவர்களை வரவேற்று விருந்தளித்தனர். இந்த நிகழ்விலும் தனக்கு பிடித்தமான சஃபயருடன் முத்துமாலை கலந்த மாலையுடன் வெல்வெட்டாலான நீண்ட கவுன் உடுத்தி டயானா கலந்து கொண்டார். அப்போதைய அமெரிக்க அதிபர் ரீகன் இந்நிகழ்வை தனது வாழ்க்கையில் நினைவு கூற தவறவில்லை. ஹாலிவுட் நட்சத்திரங்கள், அமெரிக்காவின் பெரும் பணக்காரர்கள் என பல பிரபலங்கள் ஒன்று கூடிய அந்த விருந்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இளவரசி டயானா தான் என அமெரிக்க அதிபர் தெரிவித்தார். மேலும் டயானாவிற்கு அமெரிக்க ஹாலிவுட் நடிகர் ஜான் டிராவல்டோ மீது நன்மதிப்பு இருந்ததாக இருவரும் அன்றைய இரவு நடனமாடியது உலகெங்கும் தலைப்புச் செய்தியாக மாறியது என்று ரீகன் தெரிவித்தார். 1986 அரச குடும்பத்தின் தம்பதியர் வளைகுடா நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டனர். ஆண்களுக்கு மட்டுமே அதிக முன்னுரிமை வழங்கப்படும் சவுதியில் இளவரசி டயானாவும் அவரது கணவருக்கு முன்னுரிமை வழங்கி பின் இருக்கையில் அமர வேண்டிய நிலை உருவானது. சவுதி அரேபிய மன்னர் பகார் இங்கிலாந்து அரச குடும்பத்தின் மீது நன்மதிப்பு கொண்டிருந்தார். சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாதில் இருந்த அரசு மாளிகையில் சவுதி மன்னரை சந்தித்தார் டயானா. டேவிட் இம்மானுவேல் என்பவர் வடிவமைத்த கருப்பு வெள்ளை உடையுடன் காதலர்களின் முடிச்சு என்றழைக்கப்பட்ட மகுடத்துடன் மன்னரை சந்தித்த டயானா தான் இங்கிலாந்து நாட்டின் தூதுவர் என்பதை உறுதி செய்தார். பின்பு கத்தார் சென்றபோது கத்தார் மன்னன் இளவரசர் சார்லஸுக்கு பரிசு பொருட்கள் வழங்கினார். அங்கிருந்து இங்கிலாந்து அரச குடும்பத்தினர் ஓமன் நாட்டிற்கு சென்று அந்நாட்டு மன்னனை சந்தித்தனர். மிகவும் பாரம்பரியமிக்க மனிதனாய் தோன்றிய ஓமன் நாட்டின் சுல்தான் இளவரசர் சார்லஸுக்கு சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆஸ்டன் மார்டின் காரை பரிசாக கொடுத்ததோடு இளவரசி டயானாவிற்கு வைரத்தினாலான பல விலை மதிப்பற்ற ஆபரணங்களை பரிசாக வழங்கினார். அரச குடும்பத்தினர் இப்படி விலை உயர்ந்த ஆபரணங்களை பரிசாக பெறுவது குறித்து பக்கிங்ஹாம் அரண்மனை எதிர்ப்பு தெரிவித்த போது இது வழக்கமான அரச குடும்பத்தின் வாழ்க்கை முறை என ஏற்றுக்கொண்டது. 1911 ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரும் ராணி மேரியும் இந்தியாவின் பேரரசர் பேரரசி என டெல்லி தர்பாரில் முடிசூட்டி கொண்ட போது அப்போதைய இந்திய மன்னர்கள் பல விலை மதிக்க முடியாத ஆபரணங்களால் அவர்களை அலங்கரித்தனர். அப்படி இந்திய மன்னர்கள் மூலம் கிடைத்த ஆபரணங்களை இங்கிலாந்து அரச குடும்பத்தினர் அணிந்து மகிழ்ந்தனர். ஓமன் சுல்தானிடம் இருந்து டயானாவுக்கு கிடைத்த பரிசு அவரை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. வைரத்தாலான காதணிகள் இஸ்லாமியர்களின் மத அடையாளத்தை உணர்த்தும் பிறை வடிவில் இருந்தபோதும் வைரமாலையும் பிரேஸ்லெட்டும் நவீன வடிவமைப்பின் அடையாளமாகவே இருந்தன. சில வருடங்களுக்கு பிறகு ஜெர்மன் சென்ற இளவரசி டயானா ஓமன் சுல்தான் பரிசாக கொடுத்த நகைகளை அணிந்திருந்தார். இத்தருணத்தில் டயானா மற்றும் சார்லஸ் இருவருக்கும் இடையேயான மன வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் அதிகரித்திருந்த போது இங்கிலாந்து நாட்டின் இணையற்ற தம்பதியை போல் இருவரும் நடந்து கொண்டனர். 1988 டயானாவும்
இளவரசர் சார்லஸும் மூன்றாம் முறையாக ஆஸ்திரேலியா சென்றனர். இளவரசர் சார்லஸ் கடற்படை தளபதி சீருடையிலும் டயானா எளிமையான அலங்கார உடையிலும் வந்திருந்தனர். ஆஸ்திரேலியா உருவான 200வது ஆண்டை குறிக்கும் வகையில் கப்பல் அணிவகுப்பு நடத்தப்பட்டது. காமன்வெல்த் நாட்டில் பிரிட்டிஷ் அரசை பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில் பங்கேற்றனர். மன வாழ்க்கையில் சிக்கல் நிறைந்திருந்த போதில் இத்தருணத்தில் டயானா சற்று இயல்பாகவே தோன்றினார். இதற்கு முன்பு 2 முறை ஆஸ்திரேலியா வந்திருந்த போது இப்பயணத்தின் போது டயானாவின் முகம் சற்று இலகுவாகவே இருந்தது. சவுதியிலிருந்து பெறப்பட்ட தனக்கு பிடித்தமான வைடூரிய நகைகளை அணிந்து கொண்டு சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஆடைகள் அணிந்து தனது கணவருடன் இளவரசி டயானா நடனமாடியது ஆஸ்திரேலியாவின் அனைத்து தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்களை நிரப்பியது. பிரிக்க முடியாத தம்பதியரை போன்று இத்தருணத்தில் தோன்றினாலும் இருவருமே தனித்தனியே வாழ்ந்து வந்தனர். இளவரசி அரசு பணத்தை உடைகளிலும் அணிகலன்களிலும் விரயம் செய்கிறார் என்ற குற்றச்சாட்டிற்கு பதிலளிக்க நினைத்த டயானா 1990ஆம் ஆண்டு இந்த சிவப்பு நிற ஆடையை மட்டுமே 8 பொது நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தினார். மற்ற நாடுகளை விட அமெரிக்காவிற்கு செல்வதைத்தான் இளவரசி டயானா விரும்பினார். அதை புரிந்து கொண்ட அமெரிக்கர்களும் அவருக்கு எப்போதும் வரவேற்பு அளித்தனர். 1991ஆம் ஆண்டு தனியாக பாகிஸ்தானுக்கு பயணித்தார் டயானா. இந்த பயணத்தின் மூலம் தான் தனிமைப்படுத்தப்பட்ட செய்தியை உலகிற்கு அறிவித்தார். காதணிகள்தான் முகத்தின் மீது கவனத்தை ஈர்க்கும் என்றுணர்ந்திருந்த டயானா இப்பயணத்தின் போது கத்தார் மன்னன் கொடுத்த முத்துக்களாலான மிகப்பெரிய காதணியை அணிந்து சென்றார். முத்துக்களாலான விலை மதிப்பற்ற பல காதணிகள் டயானாவிடம் இருந்தன. 1993ஆம் ஆண்டு இளவரசர் சார்லஸிடம் இருந்து அதிகாரப்பூர்வமாக பிரிந்த டயானா லண்டனில் நடந்த ஒரு நடன நிகழ்ச்சியை காண வந்தார். அரச குடும்பத்தின் உறுப்பினராகவும் அதே வேளையில் தனிமைப்படுத்தப்பட்டும் இருந்த டயானாவின் வாழ்க்கை இக்காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகியிருந்தது. தனக்கென்று ஒரு தனிப்பட்ட எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ள டயானா தயாராகி வந்தார். இந்த நிகழ்வில் இந்நிகழ்ச்சியில் பல அடுக்கு மாலைகளை கழுத்தில் அணிந்து தான் அரச குடும்பத்தையே பிரதிநிதித்துவம் செய்வதாக அனைவருக்கும் உணர்த்தினார். பல அடுக்கு மாலைகளை அணிவது மகுடம் அணிவதற்கு இணையாக ஏற்கனவே பல இங்கிலாந்து அரச குடும்பத்தினரால் கடைபிடிக்கப்பட்ட ஒரு வழக்கம். 1990களில் டயானாவின் அணிகலன் தேர்வு பிரிட்டிஷ் உட்பட பல்வேறு நாடுகளில் ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கியது. 1995ஆம் ஆண்டு தேசிய அருங்காட்சியகத்தில் கணவனை பிரிந்த மனைவியாக வந்த டயானா வைரத்தாலான அணிகலன்களும் முத்துக்கள் பதிக்கப்பட்ட அணிகலன்களும் அணிந்து வந்தார். முத்துக்கள் என்பது டயானாவிற்கு பிடித்ததாக மட்டுமே இருந்துவிடவில்லை, அவரது தோற்றத்தை அது மேலும் மெருகேற்றிய அணிகலனாகவே இருந்தது. கணவனை பிரிந்த ஒரு தாயாக தன் குழந்தைகளுடன் வெளியில் செல்லும் போதெல்லாம் மிகவும் எளிமையான தோற்றத்திலேயே இருந்தார் டயானா. தனது சமூக சேவை தொடர்பான அலுவலகங்களுக்கு அதிக அலங்காரங்களின்றி ஒரு நிறுவனத்தின் உயரதிகாரி போல் உடையணிந்து சென்றார். டயானாவிற்கு அரிய பொருட்களை வாங்குவது என்பது ஒரு பொழுதுபோக்கு. லண்டனில் உள்ள ஒரு புகழ்மிக்க கடையில் பல வேளைகளில் அவர் பல நேரங்களை செலவு செய்துள்ளார்.
மிகவும் சாதாரண உடை முதல் பல விமர்சனங்களை உருவாக்கும் உடைகள் வரை தன் வாழ்நாளில் அணிந்திருந்தார் டயானா. A serpent on her lapel. She even dared to wear a jeweled order, a star. She wore it right in the center. கடைகளில் ஆடைகள் வாங்க மற்றவர்களைப் போல் செல்லும் பழக்கம் கொண்ட டயானா தான் இளவரசி என்பதை பெரும்பாலும் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கூட தெரியாமல் பார்த்துக் கொள்வார். டயானா அணிந்த வைரங்களும் வைடூரியங்களும் போலியாய் மாறியது. விலை மதிக்க முடியாத மின்னும் கற்கள் கண்ணாடிகளாய் மாறின. முத்துக்களை போன்று தோற்றமளிக்கும் போலியான அணிகலன்களும் தங்கமும் அவரது உடலை அலங்கரிக்கத் தொடங்கின. இப்படிப்பட்ட அணிகலன்களை டயானா தனது இறுதி நாட்களில் அணிந்து கொள்ள நேரிட்டது. ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1992 மனமுறிவு பெற்ற அரச தம்பதியினர் பிரிவதற்கு முன்பு மேற்கொண்ட கடைசி பயணம். டயானாவின் ஒப்பனை அவரது தளர்ச்சியுற்ற உள்ளுணர்வுகளை மறைக்கும் வண்ணம் அமைந்தது. அதே சமயம் நீண்ட நேரம் தனது சோகத்தை மறைத்து கொண்டு பொது நிகழ்ச்சியில் டயானாவால் இருக்க முடியவில்லை. ஆயிரத்து 1987 போர்ச்சுகல் நாட்டிற்கு சென்ற இங்கிலாந்து அரச குடும்பத்தின் தம்பதியர்கள் கணவன் மனைவியாக ஒன்றிணைந்து பயணித்த கடைசி பயணம். ஆயிரத்து 1989 மீண்டும் ஒருமுறை வளைகுடா நாட்டிற்கு பயணித்தனர் அரசு தம்பதியர். அவர்களுக்கென்று சிறப்பான ஒட்டகப் பந்தயம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போது எதிலும் நாட்டமின்றியே அமைதியாக அமர்ந்திருந்தார் டயானா. இளவரசர் சார்லஸ் அதிக நேரம் கமிலாவுடன் நேரத்தை செலவு செய்த வேளைகளில் டயானா தனது பாசத்தை ஜேம்ஸ் என்ற குதிரைப்படை அதிகாரி பக்கம் திருப்பியிருந்தார். ஜேம்ஸிடமிருந்து டயானாவிற்கு ஒரு எமரால்டு காதணிகள் பரிசாக கிடைத்தது. ஆனால் இப்பரிசை இதுவரை யாரும் பார்த்ததில்லை. சமநிலையில் இல்லாத டயானாவின் வாழ்க்கையை சமன்படுத்தியதில் ஜேம்ஸ் என்ற டயானாவின் நண்பருக்கு முக்கிய பங்குண்டு. சார்லஸ் தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் தனக்கும் கமிலாவுக்கும் தொடர்புள்ளது என்பதை அனுமதித்த அன்றைய தினம் டயானா கருப்பு நிற உடையில் தன்னுடைய வழக்கமான சஃபயர் கற்கள் பதிக்கப்பட்ட அணிகலனுடன் பொது நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார். அன்றுதான் நான் இனி ஒரு தனி நபர் என தன்னை அறிவித்துக் கொண்டார். 1997 டயானா மரணமடைவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு தேவையற்ற ஆடைகளை கொடுத்து விடுமாறு இளவரசர் வில்லியம் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் இந்த ஏலம் நடைபெற்றது. 1995 டயானா மீண்டும் தனது சமூக சேவைக்கு நிதி திரட்டும் கூட்டத்தில் கலந்து கொண்ட போது தனக்கு மிகவும் பிடித்தமான சஃபயர் ஆபரணங்களுடன் சென்றிருந்தார். நாகரீக உலகில் முக்கிய இடம் கொண்ட பல்வேறு தனி நபர்கள் டயானாவின் தன்னம்பிக்கை தோற்றத்திற்கு உதவினர். இறுதி வரை தான் எடுத்துக்கொண்ட சமூக காரணங்களுக்காக போராடிய டயானா புற்றுநோய் மற்றும்
கண்ணி வெடிகளுக்கு எதிராக உலகத்தின் பல்வேறு பாகங்களுக்கு சென்று பரப்புரை செய்தார். ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1997 டயானா மற்றொரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இந்த விழாவில் கலந்து கொண்ட டயானா லண்டனின் புகழ்பெற்ற கராட்ஸ் நகைக்கடையில் இருந்து வைர நகைகளை கடனாக பெற்று அணிந்திருந்தார். பாலே நடனம் டயானாவிற்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. ஆனால் அதற்கு அவருடைய உயரமே தடையாக இருந்தது. என்றாலும் லண்டன் நகரில் உள்ள ராயல் பாலே மையத்திற்கு தனது ஆதரவை தொடர்ந்து வழங்கினார் டயானா. டயானாவிற்கு கடனாக வழங்கப்பட்ட வைர நகைகளுக்கு பொருத்தமான காதணிகள் உருவாக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவற்றையெல்லாம் டயானா அணிய முடியாமல் போனது. இந்நிகழ்ச்சியில் டயானா பயன்படுத்திய உடை 3 லட்சம் அமெரிக்க டாலர்களுக்கு விலை போனது. அதில் கிடைத்த பணம் சமூக சேவை அமைப்பிற்கு சென்றது. தன்னுடைய 36வது பிறந்த நாளின் போது பல மாதங்களுக்கு பிறகு மிடுக்கான உடையுடன் மரணம் அடைந்த அன்றைய கடைசி இரவில் டயானா தங்க கை கடிகாரத்தையும் காதணிகளையும் வைர மாலையையும் அணிந்திருந்தார். தாங்கள் தங்கியிருந்த விடுதியின் பின்புறம் வழியாக பத்திரிகையாளர்கள் பார்வையிலிருந்து தப்பிச் சென்றுவிட எண்ணிய டயானாவின் பயணம் வழியிலேயே விபத்தாக முடிந்தது. சம்பவ இடத்திலேயே இங்கிலாந்து இளவரசிக்கு ஆடையும் அணிகலன்களும் வெறும் அழகு பொருட்களாக மட்டும் இருந்துவிடவில்லை. உணர்வு நிலையையும் சமூக மற்றும் அரசியல் பொறுப்புகளை நிலைநாட்டும் ஒரு கருவியாகவும் அது இருந்தது. தன்னுடைய அனைத்து அணிகலன்களையும் பாதுகாப்பாக தனது அரண்மனையில் வைத்திருந்த டயானா அவை யாரிடம் இருந்து எப்போது பெறப்பட்டன என்ற விவரங்களையும் தன் கைப்படவை எழுதியுள்ளார். இளவரசி டயானா இறந்த பிறகு அவரிடம் இருந்து அரசுக்கு சொந்தமான அனைத்து நகைகளும் சரிபார்க்கப்பட்டு மீண்டும் ராணியின் அரண்மனைக்கு எடுத்து வரப்பட்டன. அவருக்கு சொந்தமான நகைகள் அவரது மகன்களுக்கு செல்லும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. டோடியின் தந்தை அல்ஃபயத்
இளவரசிக்கென்று திருமண நிச்சயத்திற்காக இந்த மோதிரத்தை வாங்கி வைத்துள்ளதாக கூறியுள்ளார். ஆனால் இதை டயானா அணிந்தாரா என்பது இன்றும் ஒரு கேள்விக்குறி.